பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழ் விருந்து நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் விருந்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் கொங்கு தமிழ் விருந்தை பற்றி நான் கொஞ்சம் பேசலான்னு ஆசைப்பட்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவை மாநகருக்கு ரெண்டு வகையில் ஒரு சிறப்புங்க. ஒன்று, சுவை மிகுந்த சிறுவாணி நீர். இன்னொன்று, மரியாதை கலந்து பேசக்கூடிய, கொஞ்சி கொஞ்சி பேசக்கூடிய கொங்கு தமிழ். நீங்கள் கேட்கலாம், ஏன் அப்போ மற்றவங்க பேசுகிற தமிழ்லாம் வந்து மரியாதை இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் கொங்கு தமிழ் அதை விட மேலே மேலே மேலேங்க. ஏன்னா சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் கூட மரியாதையாக பேசுவோம். சாப்பாடுங்க, குழம்புங்கோ, ரசமுங்கோ, இருக்குதுங்கோ, எடுத்துக்குங்க, போட்டுக்குங்கன்னு சொல்லி சாப்பிட்ற பொருளை மரியாதையாக பேசுவோம். இதை நான் சொல்கிறத விடங்க, கண்ணதாசன் ஒரு முறை கோவை மாநகருக்கு வந்திருந்தார். இங்கே பேசுகிற அந்த கொங்கு தமிழை கேட்டு ஒரு கவிதையே எழுதினாருங்க. சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில்தான், ஏனுங்க என்னங்க ஆமாமுங்க இருக்குங்க மானுங்க வேணுங்களா பிடிச்சிக்குங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்குங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏ பையா பாயாசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் ஆறு நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டாலே சாகடிப்பார்னு சொல்லி இந்த கொங்கு தமிழை உலகளாவிய பெருமையை தேடி தந்தார்னு சொன்னால், அந்த கொங்கு தமிழை பற்றி உங்கள் கூட நான் கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. இங்கே பொதுவாகவே இந்த உலகத்தில் பிறந்த உயிரினங்களை எல்லாம் பாருங்கள், ஏதாவது ஒரு வகையில் துன்பம் இருக்குது. நாம் நினச்சிருக்கிறோம் ஆறறிவு இருக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் துன்பம் இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது தப்புங்க. ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரை இருக்கக்கூடிய இந்த உலக படைப்பில் எல்லா உயிரினங்களுக்கும் துன்பம்னு இருக்குது. எப்படி தெரியுங்களா, இந்த ஓரறிவு இருக்கிற மரம் இருக்கு இல்லையா, என்றைக்கு அந்த மரத்தினுடைய இலை தலையெல்லாம் உதிர்ந்து போகுதோ அந்த காலகட்டம் அந்த மரத்திற்கு துன்பத்தை தரக்கூடிய காலகட்டம். என்றைக்கு ஓடுகின்ற ஆற்றில் அந்த தண்ணி வத்தி போகுதோ அந்த காலகட்டம் ஆற்றுக்கு துன்பம் தரக்கூடிய காலகட்டம். இதை விடங்க, என்றைக்கு விலங்குகள் எல்லாம் அச்சப்படுகிறதோ அந்த காலகட்டம் விலங்குகளுக்கு துன்பமான காலகட்டம். இதை விட என்ன ஒரு தெரியுங்களா, மனிதனுக்கும் கூட வாழ்க்கையில் துன்பம்னு என்ன நினைக்கிறான் தெரியுங்களா, சிலரெல்லாம் கல்யாணத்தையே துன்பம் நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ என் வீட்டில் எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரரு தலைவலி தலைவலி தலைவலின்னே சொல்லிகிட்டு இருந்தார். எனக்கு ஒரு நாள் ரொம்ப பொறுமை இழந்து கேட்டேன், ஏங்க எப்போ பார்த்தாலும் தலைவலி தலைவலின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, போய் ஆஸ்பத்திரியில் டாக்டர் தான் பார்க்கக்கூடாதானே. எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, அலோபதி பார்த்தாச்சு, ஹோமியோபதி பார்த்தாச்சு, சித்தம் பார்த்தாச்சு, ஒன்றும் சரியாகலேன்னாரு. நான் கேட்டேன், ஏங்க அப்படி இத்தனை டாக்டரையும் பார்த்து சரியாகலினா அது என்னங்க தலைவலினா, ஏ என்னைக்கு உன்னை கட்டுன்னோ அன்னைக்கு வந்த தலைவலினாரு. என்ன இப்படி சொல்கிறீங்கண்ணே, சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, நான் காலையில் கோழி மாதிரி எந்திரிக்கிறேன், குருவி மாதிரி குளிக்கிறேன், காக்கா மாதிரி கொறிக்கிறேன், குதிரையாட்டம் ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸ் போகிறேன், அங்கே போய் மாடா உழைக்கிறேன்னாரு. நான் சொன்னேன், ஏன் ரெண்டை விட்டுட்டீங்க என்னான்னு கேட்டார். மலைப்பாம்பு மாதிரி சாப்பிட்ற, முதல மாதிரி கண்ணீர் விட்டுட்டுருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், நீங்கள் பேசாமல் டாக்டரை பார்க்காதீங்க, ஒரு கால்நடை வைத்தியரை போய் பாருங்கண்ணே, இன்னொரு புருஷனுங்கிற ஒரு மரியாதையும் கூட இல்லாமல் பேசுகிறேன்னாரு. நான் சொன்னேன், காலையிலேருந்து சாயந்தரம் வர சராசரி மனுஷனாகவே நீங்கள் இல்லை, அப்புறம் என்ன புருஷன், போய் வேலையை பாருங்கண்ணே. சில திருமணத்தையே கூட துன்பமாக நினைக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்புன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, மற்ற உயிரினங்கள் எல்லாம் போய் ஆறுதல் தேடாது. இப்போ மரம் போய் எங்காச்சும் இலை உதிர்ந்துடுதுன்னு எங்காச்சும் சொல்லி ஆறுதல் தேடுமா, தேடாது. இல்லை என்னோடய ஆற்றில் எல்லாம் மன தண்ணி வற்றி போச்சே அப்படின்னு ஆறு எங்காச்சும் போய் ஆறுதல் தேடுமா, தேட முடியாது. விலங்குகள் எங்காச்சும் போய் ஆறுதல் தேட முடியுமா, முடியாது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தாங்க ஆறுதல் தேடக்கூடிய ஒரு பண்பு கிடச்சிருக்குது. எங்கேயோ இருப்பான் உறவு, ஊருட்டு ஊர் இருப்பா, மாநிலம் விட்டு மாநிலம் இருப்பா, மாவட்டம் விட்டு மாவட்டம் இருப்பா, ஏன் கடலையும் தாண்டி நாடு விட்டு நாடும் கூட இருப்பா. என்ன செய்வான், இங்கிருந்து அவனுக்கு ஒரு செய்தி அனுப்புவான். ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரங்கால் அனுப்புனாங்க, அப்புறம் தொலைபேசி வந்தது, அப்புறம் இப்போ அலைபேசி வந்தது, இப்போ அதை எல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி ஃபேஸ்புக் வந்தாச்சு, வாட்ஸ்அப் வந்தாச்சு, இப்படி நவீன வசதிகள் வந்துடுது. உடனே இவனுக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு துன்பம்னா என்ன செய்கிறா, இங்கிருந்து அங்கே ஆறுதல் தேடுறா, அங்கிருந்து அவனுக்கு ஒரு ஆறுதலான பதில் கிடைக்குது, சந்தோஷப்படுறா. ஆனால் இதை வாரியார் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க,
ஆருக்கு துன்பம் வருதோ அந்த துன்பத்தை அறிவு கொண்டு நம்ம நீக்கணும்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். இந்த காடுகளில் மரங்களை வெட்டுவாங்க, மனிதனால் தூக்க முடிஞ்ச மரத்தை தூக்குவாங்க. சில நேரங்களில் மனிதனால் தூக்க முடியாத எடை இருக்கிற மரத்தை விலங்குகளை கொண்டு, யானையை கொண்டு எடுத்து போடுவாங்க. சில யானையாலேயும் தூக்க முடியலன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, ஆற்று தண்ணியில் போட்டுருவாங்களா. அப்போ ஆற்று தண்ணியில் போட்டால் எடை அதிகமாக இருக்கிற மரத்தை அந்த ஆற்று தண்ணி லகுவாக கொண்டு வந்து சேர்க்குமா. அது மாதிரி மனிதனுக்கு ஏதாச்சும் ஒரு துன்பம் வந்துச்சுன்னா நீங்கள் ஆறுதல் தேடி போக வேண்டாம், அந்த ஆறுதல் நம்மகிட்டயே இருக்குது. அறிவின் துணை கொண்டு மனமாகிய ஆற்றுக்குள் அந்த துன்பத்தை போட்டு விடுங்கள், அது எளிதாக நீங்கிவிடுன்னு சொல்லி ரொம்ப அழகாக வாரியார் சாமி சொல்லுவார். அதனால தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னால், அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்னு சொன்னான். ஏன், மனுநீதி சோழன் ஒருத்தர் இருந்தார். அந்த மனுநீதி சோழனுடைய பையன் ஒரு நாள் அப்படியே அரசர்கள் உலாவுகிற தெருவில் நெடுந்தேர் கட்டப்பட்ட அந்த தேரில் போகிறா. பயமறியாத ஒரு இளங்கன்று வந்து என்ன செய்யுது, தேர் இடைக்காலில் புகுந்துடுது. அது அவனுக்கு தெரியல, இறந்து போச்சு. ஆனால் அதனுடைய தாய்ப்பசு என்ன செய்யுது, அரண்மனை வாயிலில் வந்து நின்று அந்த வாயில் மணியை அடித்து நீதி கேட்குது. மன்னன் கேட்குறா என்ன நடந்ததுன்னு கேட்குறா. அமைச்சர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, எந்த ஒரு குறைபாடும் இல்லாத வகையில் அவருடைய சொல்லாற்றலை வச்சு சொல்கிறாங்க. வளவா நின் மகன் ஆங்கோர் மணிநெடுந்தேர் ஏறின்னு சொல்கிறாங்க. அதாவது அவன் போன தேர் அரசர்கள் உலாவுகின்ற தெரு, மணி கட்டப்பட்ட நெடுந்தேர். அதனால் எந்த ஒரு பயமும் அறியாத ஒரு இளங்கன்று வந்து உள்ளே பூந்தது அந்த உங்கள் மகனுக்கு தெரியல. அதனால் சட்டத்திலையும் வந்து இதற்கான ஒரு தீர்வு இல்லை, இதை அப்படியே விட்டுருலாங்கிறாங்க. ஆனால் மணிநீதி என்ன பண்ணுறான் தெரியுங்களா, உட்கார்ந்து யோசிச்சு இந்த வள்ளுவர் சொன்ன அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்ற திருக்குறளை தனக்கு சட்ட புத்தகமாக எடுத்துக்கொண்டு சிந்தித்து, அறிவினுடைய பயன் என்ன தெரியுமா, பிறருடைய துன்பத்தை போக்குவது என்று அறிந்து, அந்த பசுவினுடைய துன்பத்தை போக்குவதற்காக தன் மகனையே தேர்காலில் இட்டு கொன்றான் என்று சொன்னால் அறிவினால் ஆகாதது எதுவுமே இல்லை. சிந்திப்போம், செயல்படுவோம்.